ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லு கருப்பட்டி. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சைஸ் பல்லாரி 3, 2 சின்ன தக்காளி, இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு மூணுமே தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு இருக்கும் இந்த மூணுமே சேர்த்து. இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சிடறோம். நான் வந்து இன்றைக்கி பிரியாணி வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து நெய் தான் ஊற்றுறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து நெய்யும் ஊற்றிக்கலாம், இல்லைனா கடலெண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனது, அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம், பெருஞ்சி இலை, கொஞ்சமாக கசகசா எல்லாமே நம்ம சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பிரியாணிக்கு டேஸ்ட்டே வெங்காயம்தான். நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆன உடனே தான் நம்ம வந்து இதில் தக்காளி சேர்க்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் வந்து அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோஸ் போட முடியும். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ், நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு, இதை வந்து நம்ம வந்து குட்டி உரல் இருக்குல்ல வீட்டில், அதில் வந்து இடித்து வச்சுக்கலாம். நான் வந்து மிக்சியில எல்லாம் அரைக்கல, உரலில் தான் இடித்து எடுத்துக்க போகிறேன். தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தது. இது கூட நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடணும். இஞ்சியில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். காய் எல்லாத்தையும் சேர்த்தது 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம் 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையும், புதினா இருந்துச்சுன்னா புதினாவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கழுவிட்டு சேர்த்துக்கலாம். புதினாலையும் கருவேப்பிலையும் மண்ணெண்ணெய் தான் இருக்கும், அதனால் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மல்லியில் சேர்த்துக்கிறேன். மல்லியில் சேர்த்துட்டு புதினா வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்துக்கலாம். இது போட்டு ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது. லைட்டாக ஒரு கலர் கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இது கூட நம்ம இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பாலெலாம் நான் எடுக்கலை. எப்போவுமே வீட்டில் நார்மலாக நம்ம சாப்பிட்ற ரைஸில் தான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்குமே சாப்பிட்ற ரைஸில் தான் பண்ண போகிறேன். அரிசியை நல்லா 1-3 தடவை தண்ணியில் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை வந்து நனைய வச்சுட்டேன். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அது வந்து இப்போ கழுவிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 6 டம்ளர் அளவுக்கு வந்து நான் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த டம்ளருக்கு 2 டம்ளருக்கு தான் நான் வந்து அரிசி எடுத்தேன். இந்த டம்ளருக்கு இப்போ 6 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1, 2 3
நாலு அஞ்சு ஆறு. இப்போ வந்து நம்ம ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான், தனி மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் பொடிலாம் சேர்க்கலை, தனி மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்பயுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் கல்லுப்பே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு விசில் மாட்டி ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து குக்கரை மூடி விசில் மாட்டியாச்சு. இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆனதும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேஸ் எல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு, ஹீட்டாக இருக்குது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஆவி பறக்க பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மணக்க மணக்க ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் கூட குழையாமல் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, மணமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் இருக்கிறத நல்லா அடி வரைக்கும் நல்லா கரண்டி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றி வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து இப்படியே கூட வச்சுக்கலாம், இல்லைனா வேறு பாத்திரத்தில் கூட மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்புறம் வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.